வெல்கம் எவ்ரிவன். ஸோ நம்ம இப்போ என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ ஹிஸ்ட்ரி நம்மளோட ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி வந்து இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். அந்த போர்ட் கன்சர்னில் வந்து பார்த்தோன்னா எது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ரிவிஷன் பேசிஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தமிழில் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளோட ஹிஸ்ட்ரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிட்ரலாக புக்கிஷ் வைஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கே என்ன நடந்துச்சு இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரியோட கண்டினியூஷன் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன் இந்தியா, லித்திக் பீரியட், மெடிவல், மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை வந்து டெசிக்னேட் பண்ணுறோம். ஸோ அது என்னென்ன மாதிரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஸோ சீலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சீல் அப்படிங்கிறது என்னென்ன எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ கல்லை வந்து சிலையாக செதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த சிலையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிசைன் செதுக்கியிருக்காங்களோ அதை தான் வந்து நம்ம சீல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த சீல் எல்லாமே என்னென்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் என்னென்ன ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஜாமெட்ரிக்கல் ஷேப். ஸோ ஜாமெட்ரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஸோ சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி பார்ப்போம். ஸோ அதில் என்னென்ன மாதிரிலாம் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கடுத்து டெரக்கோட்டா அண்ட் ஸ்டியடைட். ஸோ டெரக்கோட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா களிமண். ஸோ ஸ்டியடைட் அப்படிங்கிறது கூழாங்கல். இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே ரொம்ப முக்கியமான சீல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பசுபதி ஷீல். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோ சிவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து தான் இதை தான் காலங்காலமாக வழிபட்டுட்டு வந்திருப்பாங்க. இதோட எவல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம நிறைய கடவுளாக வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஏன்ஷியன் பீப்புள் கும்பிட ஆரம்பித்தது வந்து பார்த்தோன்னா பசுபதி. ஸோ பசுபதி ஷீல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒரு சில எவிடன்சஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ஆம்லெட்ஸ் அப்படின்னா தாயத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஷமனிக் ப்ராக்டிசஸ். ஸோ ஷமனிக் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வரை இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்றைக்கி வரையுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ் தான் ஷமனிக் ப்ராக்டிசஸ். ஒன்றுமே கிடையாது, தாயத்து, மந்திரம், அந்த கருப்பு பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷமனிக் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷமனிக் ப்ராக்டிசஸை வந்து எப்படி மீன் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பவர் இருக்குது, அந்த பவரை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா காடோட கம்யூனிகேட் பண்ணுவேன், ஈவிலோட கம்யூனிகேட் பண்ணுவேன், ஸோ பேயோட பேசுகிறேன், ஸோ இறந்தவங்களோட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் எந்தெந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியம். ஸோ அதோட பேஸ் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்கிள்ஸ். ஸோ பேங்கிள்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்க, எந்த ஊர்லேருந்து இந்த பேங்கிள்ஸ் எக்ஸ்கவேட் பண்ணாங்க அப்படின்னா காளிபங்கான். ஸோ இந்த ஊர் பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா காளிபங்கான் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா பேங்கிள்ஸ், வளையலை தான் குறிக்குது. ஸோ அதுக்கடுத்து பியர்ட்ஸ் அப்படிங்கிறது குண்டுமணி. ஸோ குண்டுமணி வந்து எந்த ஊர்லேருந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாகுதாரோ. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்னெலியன் ஸ்டோன்ஸ். இது எல்லாமே வந்து அந்த நம்ம நெக்லஸில் பார்க்குற கல். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரையுமே இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரிங்கு, செயின், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வரையுமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறது இந்த டவுன் பிளானிங். ஆக்சுவலாக சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் சுய நாகரிகத்தோடு வாழ்ந்தாங்க, எந்த எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, இப்படி தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்குன்னான எவிடன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சிவிலைசேஷன்னா என்னென்னா மக்கள் நாகரிகத்தோடு வாழ்ந்தாங்க, அதுதான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த சிந்து சமவெளி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நாகரிகமாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டவுன் பிளானிங், அவங்களோட டவுன் பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊரில் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொகஞ்சதாரோ, ஹாரப்பன் இந்த ரெண்டு முக்கியமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்கவேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸ்கவேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரிட் பேட்டர்னால் ஒன்றும் கிடையாது, ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அப்படின்னு இருக்கும். ஸோ கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக ஒரு யூனிஃபார்மிட்டியாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப இன்னொரு முக்கியமான ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிக் ரேஷியோ. பிரிக் ரேஷியோ அப்படிங்கிறது சிந்து சமவெளியிலே அப்போ இருந்த கட்டிடங்கள்லாம் கட்டப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு இருந்த செங்கல் அரல்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ண ஒரு கல். அந்த கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர் சைஸோடு இருந்தது, ஒரு கல் ஒரு ஒரு ஷேப்பில் கிடையாது. அப்போ இது மூலியமாகவே என்ன 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 சொல்ல வராங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணி தான் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 4:2:1 இந்த ரேஷியோவில் தான் வந்து பார்த்தோன்னா பிரிக்ஸ் இருந்தது. அதுக்கடுத்து எல்லா வீடுமே கட்டப்பட்ட வீடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தது. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போயுமே நம்ம வந்து காமன் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்க சிஸ்டமை தான் நம்ம ஏன்ஷியன் பீரியட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். ட்ரைனேஜ் சிஸ்டம்னால் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இப்போ அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், சாக்கடை திட்டம், பாதாள சாக்கடை அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா வீடுமே ப்ராப்பராக அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கிரானரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம விவசாயம் பண்ணிட்டு வந்த நெல் கோதுமை இது எல்லாத்தையுமே வந்து சேமித்து வைக்கிற ஒரு இடத்த தான் வந்து கிரானரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கிரானரிஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் ஷேப்பில் இருந்தது, ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உட்டன்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கிரானரிஸ் இருந்ததுக்கு உண்டான எவிடன்சஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான இண்டஸ் வேலியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காமன் பாத். ஸோ காமன் பாத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர்னு சொல்லி சொல்லுவோம். ப்ரிலிம்ஸில் எந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஷேப்ஸ் ரிலேட்டடாக க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமன் பாத் இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் விச் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இதில் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேறு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சிலை வந்து என்னென்ன டைப்பில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டியடைட் அப்படிங்கன்னு பார்த்தோன்னா கூழாங்கல். ஸோ கூழாங்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாஃப்ட் ரிவர் ஸ்டோன். ஸோ சிலைகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கற்களால் செய்யப்பட்டது தான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட எக்ஸாம்பிள் வந்து பியர்டட் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம நெட்டில் தேடினோன்னாலே கிடைக்கும். பியர்டட் ப்ரீஸ்ட் அப்படிங்கிற சிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா கூழாங்கல்லால் செய்யப்பட்டது. அதோட எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ். ஸோ இண்டஸ் வேலி பீரியடில் யூஸ் பண்ண மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ், அயன் கிடையாது. அயன் வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் பிரான்ஸ். ஸோ பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரான்ஸ் வந்து காப்பர் டின் இந்த ரெண்டு சேர்த்தும் போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு மெட்டலை மிக்ஸ் பண்ணும் பொழுது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் கிடையாது. ஸோ இந்தியாவில் வந்து டின் கிடையாது. நம்ம டின் வந்து எங்கேருந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து டின் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்குண்டான எவிடன்சஸ் எல்லாம் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம காப்பர் மைன்ஸ் பிரிட்டன் இந்தியாவுக்கு வந்து படையெடுக்கிற வரையும் ராஜஸ்தானில் இருக்கிற கேதிரி மைன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காப்பர் மைனிங்காக, ஸோ காப்பர் எடுக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து இருந்தது. இப்போ இந்தியாவில் நிறைய சைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் மைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான். ஓகே, ராஜஸ்தான் ஸ்டேட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அது எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தது அப்படின்னா ஜுன்ஜுஹான் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேதிரி மைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்தோன்னா காப்பர் கிடைக்கிற இடத்துல இதுவும் ஒன்று. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டான்சிங் கேர்ள். ஸோ இதுவுமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஸோ டான்சிங் கேர்ள் அப்படிங்கிறது ஒரு பெண் வடிவில் இருக்கிற ஒரு சிலை, அதாவது ஒரு டான்சிங் பொஷனோட அந்த சிலை வந்து இருக்கும். ஸோ இது மூலயமா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்யூஸ்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் மியூசிக்கெல்லாம் இருந்ததுக்கு உண்டான எவிடன்சஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக டான்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மியூசிக் இருந்திருக்கும். ஸோ மியூசிக் இது மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற எவிடன்ஸுமே நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வாக்ஸ் டெக்னிக். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிலை செய்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேக்ஸ் மெழுகில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெழுகை சூடு பண்ணி நாம் வந்து ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துடுவோம். அந்த ஷேப் கொண்டு வந்துட்டப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா களிமண்,
களிமண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்பில் வந்து மேலே தடவிடுவாங்க. ஸோ தடவிட்டு மெழுகு பூசுறது அப்படிங்கிற மாதிரி எப்படின்னா ஃபஸ்ட்டு மெழுகில் நம்ம ஒரு ஷேப்பை செஞ்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா களிமண்ணை பூசிடுவாங்க. களிமண்ணை பூசி காய வச்சுருவாங்க. ஸோ காய வச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீட் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா மெழுகு உருகி வந்து வெளியே வந்துடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளேயில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலயமா தான் அப்போ இருந்த சிலைகள்லாம் செய்யப்பட்டது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஐவிசியில் இருந்தது அப்படின்னா டெரகோட்டா ஸ்கல்ப்சர்ஸ், ஃபயர் பேக்டு கிளே பேர்ன்ஸ். ஸோ இதில் நம்ம கிடைக்கிற இன்சைட்ஸ் என்ன அப்படின்னா ஃபயர் பேக்டு கிளே அப்படின்னா அப்போவே வந்து நம்ம என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிளேல களிமண்ணில் ஒரு பண்டை செஞ்சு அதை வந்து சூடு பண்ணிடுவோம். சூடு பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ நார்மலாக நீங்கள் களிமண்ணில் ஒரு ஏதாவது ஒரு ஷேப் செஞ்சீங்க அப்படின்னா அது தண்ணியில் போட்டால் கரைஞ்சிரும். அதே அந்த ஷேப் செஞ்சுட்ட அப்புறம் நீங்கள் வந்து சூடு பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கரையாது. ஸோ அப்போ இருந்தே நம்ம வந்து இந்த ஹீட்டிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபயர் பேக் கிளேல செய்யப்பட்ட சிலைக்கு உண்டான எவிடன்ஸ் எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னா மதர் காடஸஸ். இதுவுமே மொகஞ்சதாரோ ஹாரப்பன் சைட்ஸில் எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்த சிலையிலிருந்தால் நமக்கு இந்த எவிடன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெடிசன். ஸோ மெடிசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பீரியடில் என்ன மெடிசன் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா காலமல் டிஞ்சர், அதாவது மெர்குரி குளோரைட். இன்றைக்கு வரையுமே நம்ம இந்த மெடிசன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனிஷியலாக ஒரு காயம் பட்டது அப்படின்னா டிஞ்சர் யூஸ் பண்ணுற பழக்கம் நம்மக்கிட்ட இன்றைக்குமே இருக்குது. அந்த டிஞ்சர் வந்து என்ன கெமிக்கலால் ஆனது அப்படின்னா மெர்குரி குளோரைட். ஸோ இந்த இதுக்குள்ளான எவிடன்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐவிசி சைட்ஸில் நமக்கு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து காஸ்மெட்டிக்ஸ். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரைமரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிப்ஸ்டிக், சிந்தூர், சோப், காஜல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஐவிசி பீரியடில் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ லிப்ஸ்டிக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிந்தூர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொட்டு. ஸோ நெத்தியில் வைக்கிற சாந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, குங்குமம் சாந்து. ஸோ இன்றைக்கி வரையுமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சோப், காஜல். ஸோ கண்மையுமே நம்ம இன்றைக்கி வரையுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி புதுசாக எங்கேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது, நம்மளோட ஏன்ஷியன்ட் மெடிவல் பீரியட்லேருந்து நம்ம இந்த சிஸ்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்ரி. ஸோ எந்த விதமான என்ன மாதிரி பண்டங்கள்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபோரேட்டட் பாட்ரி. ஸோ பர்ஃபோரேட்டட் பாட்ரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ பாட் இருக்கும், இந்த பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கெங்கே போர்ஸ் இருக்கும். ஸோ இந்த போர்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக. நம்ம உள்ளே ஏதாவது ஒரு பொருள் போட்டு வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருள் வந்து கெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபோரேட்டட் பாட்ரி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வரையுமே பர்ஃபோரேட்டட் பாட்ரியை நம்ம வேரியஸ் எவல்யூஷனில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய எவல்யூஷன் தான். அதுக்கடுத்து பிளாக் கலர்ட் பாட்ரி. ஸோ பிளாக் கலர்ட் பாட்ரி அப்படின்னு ஏன் நம்ம கலரை வச்சு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து களிமண்ணில் செஞ்சுருக்கிறது. ஸோ களிமண்ணில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் பிளாக் கலர்ட் பாட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபயர் பேக்டு கிளே. ஸோ ஃபயர் பேக்டு கிளே அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும். ஸோ கிளேவை வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்ட அப்புறம் அதை வந்து நெருப்பிட்டு சுடுறது தான். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அது சுடுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மெட்டீரியல் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர்ஸ். ஸோ அது ப்ரிலிம்ஸ் பேஸ்ட், மெயின்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சோன்னா இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. பேசிக் கொஸ்டினாக கேட்கணும் அப்படின்னா ஐவிசியோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்படி இல்லையா நாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கம்பேர் பண்ணும்பொழுது இன்னும் என்னென்ன மாதிரி கல்ச்சர்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படின்னு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற கொஷின் கேட்கும்பொழுது நான் சொன்னோம் இல்லைங்களா சிந்தூர், லிப்ஸ்டிக், சோப் இது மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற யூட்டென்சில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன் பீரியடில் ஐவிசி பீரியடில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சைட்ஸ், ரொம்ப முக்கியமான சைட்ஸ் மொகஞ்சதாரோ ஹாரப்பன். இந்த சைட்ஸ் பேஸ்ட் கொஷின் வரும். அதே மாதிரி இந்த சைஸ் ஆஃப் த பிரிக் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மெடிசன்ஸ். ஸோ இதுவுமே ஒன்ஸ் கொஷின் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேஸில் இருந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்.